வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான வாழைப்பூவை சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். எப்போதுமே தீபாவளிக்கு சாதாரணமாக உளுந்த வடை, அதிரசம் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த வாட்டி நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து 2 மணி நேரம் முன்னாடியே கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு அடுத்து வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கட் பண்ணிவிட்டு வாழைப்பூ அந்த இதை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு நம்ம இதை வந்துட்டு உளுந்த வடை ஷேப்பில் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணி எண்ணெயை சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரிக்கில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லனா வெளியே கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. உரல் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். நம்மளோட சூப்பரான கடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ சூப்பராக இல்லை, கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் அக்ஷயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.